6500 பே பண்ணால் மூணு வேளை சாப்பாடு வீட்லேயே வந்து கொடுத்துரு ஒரு மாதத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் நான்வெஜ் வந்துடும். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. நாங்கள் இங்கே வந்து வீட்டு முறையில் தான் சமைக்கிறோம். அதுலேயுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சமைச்சு கொடுக்குறோம். வீட்டில் இருக்க போடுற மசாலா தான் போடுறேன். வீட்டில் என் குழந்தைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி வீட்டு சாப்பாடு தான் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. சில கஸ்டமைஸான விஷயங்களும் கேட்குறாங்க. அதாவது காரம் கொஞ்சம் கம்மியாக, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முன்னாடியே வந்து நாங்கள் வீட்டில் வந்து சண்டே சண்டே மட்டும் பிரியாணி போட்டு பண்ணியிருந்தோம் ப்ரீ ஆர்டர்ஸ் மாதிரி. அப்போ ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸாகவே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், அப்போது கொஞ்சம் போக போக போய் வர பிரியாணி இந்த தாண்டி சாம்பார் சாதம் நிறைய விதமான வெரைட்டி ரைஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. டெய்லியுமே கேட்க ஆரம்பிக்கும் போது தான் சரிமே இது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் போட்டு ஒரு வீடு மாதிரி, இது பார்க்க ஹோட்டலாக இருக்கக்கூடாது, ஒரு வீடு மாதிரி எடுத்து ஃபுல்லாக வீட்டு சாப்பாடுனே போட்டோம். இப்போ தாம்பரத்தில் இருக்கிற ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ், நான் இருக்கிறது வந்து காமராஜபுரத்தில் இருக்கேன், ராஜ்கீல் பாக்கம் கிட்டே. ஸோ அதனால் இங்கே தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் டில் பல்லாவரம் வரைக்கும் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ கிண்டி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ துணிஞ்சு நான் இறங்கியிருக்கேன் இதில். ஏன்னா இதில் ஒரு நிம்மதி கிடைக்குது, எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஒருத்தருக்கு சாப்பாடு நான் கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தி வந்து பெரிய அளவில் இருக்குது. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து 7:50 ரெடி ஆகிடும். 8:00 டெலிவரி பண்ணிடுவோம். அதே மாதிரி நைட்டு டின்னர் வந்து 7:50 ரெடி ஆகிடும். ஸோ 8:15 டெலிவரி பண்ணி முடிச்சிடுவோம். சென்னை சிட்டி ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து பல்க் ஆர்டர்ஸ் பண்ணுறோம். இப்போ பல்காக வந்து கல்யாணத்துக்கு, பார்ட்டி ஆர்டர், பர்த்டேக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாலுமே அதுக்கு வந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக நாங்களே பண்ணிடுவோம். அதுக்கு டெலிவரி நாங்களே பண்ணிடுவோம். நாங்கள் வந்து இப்போ இங்கே வாரத்தில் 7 நாள் 7 வகையான சாப்பாடு கொடுக்குறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபன்னா இட்லி, மறுநாள் பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, கிச்சடி, அந்த மாதிரி 7 நாள் 7 வகையாக கொடுக்குறோம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி லஞ்சுமே அதே தாங்க. மண்டே ஸ்டார்ட் பண்ணால் இப்போ சாம்பார் கூட்டு பொரியல் கொடுத்தா மறுநாள் காரக்குழம்பு, கீரை பொரியல், கூட்டு, ரசம் அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி 7 நாள் 7 வகையாக இருக்கும். இதில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோங்க. நான்வெஜ் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் கொடுக்குறோம். சண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் கொடுக்குறோம். வெஜிடேரியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தனி அடுப்பு, தனி பாத்திரங்கள் வச்சுருக்கோம். அவங்களுக்கும் தனியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். தேங்காய் பால் சாதம் இன்றைக்கி போட்டிருக்கோம். தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி. இது வெஜ்ஜுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருக்கோம் அதே மசாலாவில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பேக் பண்ணும்போது தான் அங்கே வெஜ்ஜு தனி இந்த பக்கம் வச்சுருவோம், நான்வெஜ் இந்த பக்கம் வச்சுட்டு டெலிவரி பர்சனுக்கும் தனித்தனியாக சொல்லி கொடுத்து அவங்களும் ப்ராப்பர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வாரத்தில் 3 நாள் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6500 கொடுக்குறேங்க பேக்கேஜ். இது மந்த்லி பேக்கேஜ், ஒருத்தருக்கு 3 வேளை டெலிவரியோடு சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். இதே வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா 5500 கொடுக்குறேங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது 2 மீல் வேணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் போதும், இல்லை லஞ்ச் டின்னர் மட்டும் போதும் அப்படின்னாலும் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் ஆகுது. இல்லைங்க எனக்கு ஏதோ ஒன்று மட்டும் போதும், லஞ்ச் மட்டும் எங்களுக்கு கொடுங்க போதும், 3 வேளைலாம் எங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் மார்னிங்கில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல, லஞ்ச் மட்டும்தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் பேக்கேஜுக்கு வந்து 3500 சார்ஜ் பண்ணுறோங்க. இதில் டெலிவரி சார்ஜஸ்ன்னு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ கிண்டி தாண்டி ரொம்ப போகிற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு மினிமம் சார்ஜஸ் மாதிரி டெலிவரி சார்ஜஸ் இருக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்ட பிறகு
ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட மீ டைம்ன்றது உண்மையாலே இல்லை. அது என்னென்னா என் ஃபேமிலியோடவோ என் பிள்ளைங்க பசங்களோடவோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோடவோ போய் உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை நான் மறந்துட்டேன். எனக்கு அலாரம் ஆக்சுவலி 5 o'clock தான் அடிக்கணும், ஆனால் என் மூளையில் ஆட்டோமேட்டிக்காக 2:30 மணிக்கு டெய்லி அடிக்குது. அதனால் 2:30க்கெலாம் வந்து விடுஞ்சிருச்சா, நான் போகணுமே, எனக்கு கிச்சனுக்கு போகணுமே, அங்கே எனக்கு என்னோடய குக்கு வந்துட்டாங்களா இல்லை ஹெல்பர் வந்துட்டாங்களா இல்லை நான் இன்றைக்கி வந்து டெலிவரி 6:30க்கெலாம் வெளியில் வண்டி எடுத்துட முடியுமா, ஒரு 8 o'clock போயிட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகிடுமா, ஒரு 8:30 ஆயிடுச்சுன்னா ஐயோ அவங்க எப்படி ஆஃபீஸ்க்கு எப்படி போவாங்க, என்னோட ஒரு 1/2 hour லேட்டு அவங்களோட ஸ்டார்டிங் டேயே டிலே பண்ணிவிடுமே அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பேர் எனக்கு உதவிட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் முதல் நான் தேங்க் பண்ணணும். நேரம் காலெல்லாம் பார்க்காம வந்து நின்று எனக்கு செய்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு வராங்க, திருப்பி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் போகிறாங்க. இதில் மேஜர் ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என் பையன், எங்கள் வீட்டுக்காரர், இதில் இல்லாமல் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க முக்கியமானவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு இவங்கெல்லாம். இது இல்லாமல் இப்போ என் கூட இருக்கிறவங்களையும் வளர்த்து விடணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு விஷயம் தான் என்னோடய மோட்டோவாக இருக்குது. எங்ககிட்ட மந்த்லி பிளானுக்கு இல்லை பார்ட்டி ஆர்டருக்கோ இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு சண்டேஸில் மட்டும் வேணும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த காண்டாக்ட் நம்பரில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நாங்கள் எடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து டெலிவரிக்கும் ஓடுறோம், மார்க்கெட்டுக்கும் ஓடுறோம், எல்லாத்துக்கும் நாங்களே ஓடிட்டுருக்கோம். என் ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க ப்ளஸ் எங்களோட டெலிவரி பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஓடிக்கிட்டுருக்கோம். அதனால் தயவு செஞ்சு ஃபோன் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக அதில் ரிவர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு.